வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம திருப்பாவை பாடலோட 30வது பாடல் வரிகள் விளக்கத்தை பார்க்கலாம். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் செஞ்சிரஞ்சி அங்க பறை கொண்ட வாற்றை அனுப்புதுவை பைங்கமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, வங்கக்கடல்னா பார்க்கடலை, கடைந்த மாதவனை கண்ணனை, திங்கள் திருமுகம் சந்திரனை நிகர்த்த ஒளி படைத்த முகம், சே இழையார்னா அழகிய ஆபரணங்கள் அணிந்த பெண்களை சொல்றாங்க, சென்றிறைஞ்சினா சென்று பிரார்த்தனை செய்து வரங்கள் பெற்றதை சொல்றாங்க. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழிழையார் சென்றிறஞ்சி அங்க பறை கொண்ட வாற்றை அனுப்புதுவை, அங்கு அப்பறை கொண்டது அதாவது ஆயர்பாடியில் வரம் பெற்றது, அணிப்புதுவை சீர்மிக்க புத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூரை சொல்றாங்க. பைங்கமல தந்தெறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன, பைங்கமலம் பைங்கமலம்னா தாமரைப்பூ, பைங்கமலம் தந்தெறியல், தந்தெறியல்றது குளிர்ச்சியான மாலை, பட்டர்பிரான் பெரியாழ்வார், கோதை கோதைன்றவங்க நம்ம ஆண்டாள், பைங்கமலம் தந்தெறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை அதாவது பாக்கள் இணைந்து தொடுக்கப்பட்ட திருப்பாவை என்னும் தமிழ் நூலத்தான் சொல்றாங்க. தப்பாமே தவறாமல் குறைவில்லாமல் சிரத்தையுடன் இங்கு இந்த காலத்தில் இப்பரிசுரைப்பார் திருப்பாவையை முறையாக ஓதுவோர் ஈரிரண்டு, ஈரிரண்டுன்றது ரெண்டு ரெண்டு நாலு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நான்கு. மால்வரை தோல் நான்கு பெரிய மலைகளை போன்ற தோள்கள் உடையவன் செல்வத் திருமால் பிராட்டியுடன் வீற்றிருக்கும் நம் பெருமாள் இன்புறுவார் மோட்சத்தை அடைவார்கள். பார்க்கடலை கடைந்த மாதவக்கண்ணனை அரக்கர்களை அழித்தவனை குளிர்ச்சியும் தூய்மையும் தவழும் முகங்களை உடைய ஆயர் சிறுமிகள் சென்று பிரார்த்தனை செய்து வரங்கள் பெற்றோம். நாங்கள் கடைபிடித்த அதாவது மார்கழி விரதம் இருந்து எளிமையாக உள்ளார்ந்த பக்தியின் மூலமாக மட்டுமே அவன் அருளை அடைந்த வழிமுறையை குளிர்ந்த மலர் மாலைகளை அணிந்தவரும் சிறந்த ஞானியுமான பெரியாழ்வாரின் புதல்வியும் சூடி கொடுத்த சுடர்கொடியுமாகிய ஆண்டாள் தொன்மை சிறப்புமிக்க தமிழில் 30 பாடல்களாக இயற்றி அவற்றை திருப்பாவை என்னும் மாலையாக தொடுத்து நமக்கு அளித்திருக்கிறாள். இந்த 30 பாடல்களையும் தினசரி பாராயணம் செய்பவர்களுக்கு எம்பெருமான் தன் திருமுகம் காட்டி தனது குளிர்ந்த பார்வையால் அனுகிரகிப்பான். அவர்களுக்கு தேவையான இகபர நலன்கள் அனைத்தையும் தனது 4 கரங்களாலும் குறைவில்லாமல் வழங்குவான். அவர்கள் எல்லா நன்மைகளையும் பெற்று பேரானந்தத்துடன் பெருவாழ்வு வாழ்வார்கள் அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்காங்க. வங்க கடல் கடைந்தவன் தேவர்களுக்கு அமிர்தம் வழங்குவதற்காக அப்படின்ற உப்பு சப்பில்லாத காரணத்தை முன்வைத்து ஆனால் உண்மையில் மகாலட்சுமியை பெற்று தனது மார்பில் சூடுவதற்காக பார்க்கடலை கடைந்தவன் அவன், தாங்களும் அப்படியே என்று ஆண்டாள் சொல்வதாக உரையாசிரியர்கள் விளக்கம் தருகிறார்கள். நோன்பு என்ற சாக்கை முன்னிட்டு நாங்கள் அவனிடம் சென்றோம். எங்களது உண்மையான நோக்கம் அவனது திருவடிகளை பற்றுவது மட்டுமே என்பது இப்பாசுரத்தின் உட்பொருள். இது நமக்கான வழிகாட்டுதல். இங்கு இப்பரிசு உரைப்பார் பாராயணம் செய்வதற்கு ஏற்ற விதத்தில் திருப்பாவையே அவள் நமக்கு தந்திருக்கிறாள். திருப்பாவையே நமக்கு அவள் அருளிய வரம். இதை கூட்டாக பாராயணம் செய்தால் எங்கும் திருவருள் கிட்டும் என்ற உறுதியையும் அவள் நமக்கு தருகிறாள். திருவாடி பூரத்து செகதுதித்தால் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 141 உரைத்தால் வாழியே, உயரரங்கர்க்கே கண்ணி உகந்தளித்தால் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள், பகிருங்கள், மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாழ்க தமிழ். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கிருஷ்ணா.